நீதி நெறியை தவறாமல் நடப்பதற்காக தான் அந்த செங்கோல் கொடுக்கப்படுகிறது. ஒரு அரசன் நீதி நெறியை தவறாமல் வாழ வேண்டும். இந்த ஔவையாரே ஒரு பாடலில் பாடியிருக்கிறார், வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயரும், அரசன் உயரும். அவ்வளோதான். இன்றைய தினம் பேசிக்கொண்டிருப்பது செங்கோல் சிறப்பை பற்றி. நாம் எல்லாம் இந்த உலகம் முழுவதும் இன்று பரவி கொண்டிருக்கிறது. இந்த செங்கோல் திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலமாக 1947 அன்று பாரத பிரமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு திருவாவடுதுறை ஆதீனம் மூலமாக வழங்கப்பட்டது. இந்த சுதந்திரம் அடைந்த பின்பு நேருஜி, ராஜாஜி, மூத்த தலைவர்களெல்லாம் நமது திருவாவடுதுறை ஆதீனத்தில் தொடர்பு கொண்டார்கள். சைவ ஆதீனங்களிடையே 18 ஆதீனங்களிலே தலைமையாக கொண்டது திருவாவடுதுறை ஆதீனம். அந்த ஆதீனத்தை தொடர்பு கொண்டு ராஜாஜி அவர்களெல்லாம் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது, இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி அடையாளப்படுத்தி கொடுப்பது என்று கேள்விப்பட்டு ராஜாஜி எல்லாம் போன்ற தலைவர்கள்லாம் இங்கே திருவாவடுதுறைக்கு வந்து அங்கே ஒரு அப்பொழுது 1947 அருளாட்சி செய்து கொண்டிருந்த திருவாவடுதுறை ஆதீனம் 20வது குருமாசனியான் அவர்கள், அவர்களுடைய திருநாமம் அம்பலமான தேசியர். அவர்களுடைய காலத்திலே அந்த செங்கோல் செய்யப்பட்ட இடம் சென்னையில் கும்மிடி பங்கார் நகைக்கடையில் அந்த ஒரு செங்கோல் 5 அடி உயரத்தில் அந்த செங்கோல் செய்யப்பட்டது. அந்த செங்கோலை திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலமாக ஆதீனத்து தம்பிரான் சடைசாமி என்கின்ற குமாரசாமி தம்பிரான் அவர்களும், மாணிக்க ஓதுவார் அவர்களும், மற்றும் டிஎன் ராஜரத்னம் அவர்களும் அங்கே விமானம் மூலமாக டெல்லிக்கு சென்றார்கள். அங்கே மவுண்ட்பேட்டன் பிரபு அவர்களிடத்திலே தம்பிரான் சுவாமிகள் அந்த செங்கோலை கொடுக்க, அந்த செங்கோல் மீண்டும் மவுண்ட்பேட்டன் பிரபு அவர்கள் தம்பிரான் சுவாமிகளிடம் ஒப்படைத்து இந்த ஆட்சி பொறுப்பை நேருஜி அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த ஊர்வலமாக அந்த செங்கோலை எடுத்துக்கொண்டு பலமாக வந்து அந்த செங்கோலை நமது பாரத பன்மை ஜவஹர்லால் அவர்களுக்கு திருவாவடுதுறை ஆதீனத்து தம்பிரான் மூலமாக வழங்கப்பட்டது என்பதை நாம் எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இன்று 75 ஆண்டுகளாக இந்த அலகாபாத்தில் அந்த அருங்காட்சியகத்தில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருந்த அந்த செங்கோலை இன்று பாரத பிரதமர் நமது மோடி அவர்கள் இன்று பாராளுமன்றம் திறக்கப்பட உள்ளது வருகிற 28ஆம் தேதி அன்று அந்த செங்கோலை பாரத பிரதமர் அவர்கள் வாங்கி அந்த செங்கோலை நமது அந்த சபாநாயகர் இருக்கையிலே வைக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். அதுபோல் நமக்கெல்லாம் டெல்லியிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. இந்த அழைப்பு மூலமாக நாளைக்கு நாம் எல்லாம் டெல்லி செல்கிறோம். இந்த டெல்லி சென்று அந்த செங்கோலை இன்று பிரதமரிடம் வழங்கி அந்த செங்கோலை அந்த பாராளுமன்றத்திலே வைக்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் நாம் எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வரலாற்று படமே இருக்கு, புகைப்படமே திருவாவடுதுறை இருக்கு, அந்த செங்கோல் கொடுத்த படம் காட்ட முடியுமா? அது அங்கதான் இருக்கு, இங்கே இருக்கான்னு பாருங்க. புக்கிலையும் போட்டிருக்கு. சில பேர் தவறான செய்திகளை கருதி கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அது பொய்யான ஒரு தகவல் செங்கோல் கொடுக்கலை என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் பொய்யான தகவல். இதில் 1940 ஆங்கில கேட்லாம் வந்திருக்கிறது, அதுலேயும் புகைப்படம் இருக்கிறது. அதில் பார்த்தா தெரியும் இதை புகை
புத்தகத்திலையும் நமது திருவாரூர் ஆதீனத்தில் துரசை செங்கோல் இந்திய சுதந்திரம் என்ற புத்தகத்திலையும் நாம் எல்லாம் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தா நமக்கு தெளிவு கிடைக்கும், எல்லாருக்கும் தெளிவு கிடைக்கும். ஆதீனத்திலிருந்து நமக்கு கிடைத்து மீண்டும் வைக்க போறீங்க நாடாளுமன்றத்துல அந்த செங்கோல் வந்து மீண்டும் வைக்க போறீங்க, மீண்டும் அதுக்கு ஏதாவது சிறப்பு பூஜைகள் அந்த மாதிரி ஏதாவது செய்ய போறாங்களா? சிறப்பு பூஜைகள் சரியா தெரியவில்லை, அங்கே போய் நேரில் போய் பார்த்தாதான் தெரியும். இந்த செங்கோலை கையில கொடுக்கும் போது ஆமாம், தேவாரம் ஞான சம்பந்த பெருமான் அந்த பாடல் பாடினார். கோலோரு பதிகம் என்ற அந்த 11 பாடலை பாடி கடைசி பாடல் அரசால்வர் ஆணை நம்பதே என்று அந்த தேவாரத்தை பாடி ஓதுவார்கள். அந்த புனித நீரெல்லாம் தெளித்து அந்த செங்கோலை ஜவஹர்லால் நேருடன் கொடுத்தப்பட்டது. சொல்ல முடியும், நேரில் போய் பார்த்ததும் தெரியும். எப்படி செய்கிறாங்க என்னன்னு தெரியாது, நேரில் நாளைக்கு போய் பார்த்தாதான் தெரியும். நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆமாம், அது வருத்தம் அளிக்க தான் செய்கிறது. இந்த பொய்யான தகவலை எல்லாம் சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது வருந்தக்கத்தக்க ஒரு செய்தியாகும். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை கிடைத்திருக்கிறது, நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு. அவ்வளோதான், தமிழ்நாட்டிலேருந்து செங்கோல் போனது திருவாரூர் ஆதீனத்திலேருந்து, திருமாவூர் ஆதீனம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அதுவும் சோழ நாட்டில் இருக்கிறது. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இந்த மூன்று பிரிவுகளில் அரசர்கள் அரசாண்டார்கள். இது திருவாரூர் ஆதீனம் சோழ நாட்டில் இருக்கிறது. அரசர்கள் ஆட்சிகை செய்யும் போது சோழ நாட்டிலேருந்து, அரசர்களுக்கு பின்பு தான் ஆங்கிலேயர்கள் வருவார்கள். ஆங்கில பின்பு தான் நம்ம குடிமக்கள் ஆட்சியாக நம்ம கொண்டு வரோம், சுதந்திரம் பெற்று சுதந்திரம் அடைந்தது. இந்த செங்கோலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறுன்றது, அந்த செங்கோல் இருக்கிற இடம், செங்கோலை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் போய் சொல்லாமல் மக்களுக்கு நேர்மையான ஆட்சிகளையும் நேர்மையாக வந்து அரசாள வேண்டும் அப்படின்றது குறிக்கிறதா சொல்லப்படுது. உண்மையா அந்த நாடாளுமன்றம் மக்களுக்காக உண்மையாக செயல்படணும், தவறாமல் நடப்பதற்காக தான் அந்த செங்கோல் கொடுக்கப்படுகிறது. ஒரு அரசன் நீரிநெறி தவறாமல் வாழ வேண்டும். இந்த ஔவையாரே ஒரு பாடலில் பாடுகிறார்கள், வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயரும், அரசன் உயரும். அவ்வளோதான். இது செங்கோன்மையெல்லாம் வர திருக்குறளே வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். ஆமாம், அது நடுநிலைமையில் வள்ளுவரும் சொல்லியிருக்கா, சமன் செய்தி சீர்தோக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கொடாமை சான்றோர்க்கணி, நீதி நெறி தராமல் இப்படி ஒரு துலாக்கோல் நடுவு நிலை இருக்கிறதோ அது ஒரு நடுநிலைமையாக இருந்து இந்த நம்ம நாட்டை பாதுகாத்து எல்லோருக்கும் சமநிலையாக இருக்க வேண்டும். சைவ மதமும் இல்லை, எல்லாருக்கும் தான், இந்திய நாடு எல்லாருக்கும் தான் உண்டு. சைவ மதம்னா கிறிஸ்தவம்னா முஸ்லீம்னா எல்லாரும் தான் இந்திய நாட்டில் இருக்கிறாங்க. சைவ மதம் மட்டும் இல்லை, எல்லா மதங்களும் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் சோழர்கள் ஆட்சி செஞ்சு கொண்டு வந்திருக்கார்கள். அந்த சோழர்களோட ஆட்சி முறைப்படி அந்த செங்கோலையை தயார் பண்ணி அந்த ரிசர்வ சின்னத்தை நாம் அந்த செங்கோலை கொடுக்குறோம். அவ்வளோதான், அடையாளப்படுத்தி கொடுக்குறோம். இந்தியாவுடைய வரலாறு பார்க்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைப்பது, மக்கள் பிரச்சனைகளை பேசுவதுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி மக்களுக்கு ஆளக்கூடிய அரசர்கள் அங்கே போய் சொல்லாமல் எந்த விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாக்காமல் மக்களுக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய ஒரு இடமா பாராளுமன்றம் இருக்க வேண்டும். முன்பு பல்வேறு விமர்சனங்கள் அந்த பகுதியில் இருந்து, இனி அப்படிலாம் இல்லாமல் மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு இந்த செங்கோல் உள்ள போகிற நேரத்தில் உங்கள் தரப்புல இருந்து ஏதாவது வைக்கப்படுதா, ஏதாவது கோரிக்கைகள் கோரிக்கை ஒன்று வைக்கல, செங்கோல் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான். செங்கோலை அந்த பழைய செங்கோலை, புதிய சிறை செங்கோல் கிடையாது, நேரு இதுக்கு கொடுத்த செங்கோலை மீண்டும் அந்த பாராளுமன்றத்தை எடுத்து உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். அவ்வளோதான், இது மூடி மறைக்கப்பட்டு இருந்தது, இது மீண்டும் நம்ம உலகத்துக்கு, ஒளி வெளி உலகத்துக்கு நம்ம கொண்டு வரோம். அவ்வளோதான். நிதியமைச்சர் மூலமாக சொல்லியிருக்கோம், எல்லா பேப்பர் மூலமாக தபால் அனுப்பியிருக்கோம், புக்கும் அனுப்பியிருக்கோம். இப்போதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் செஞ்சிருக்கோம்.
அந்த காலத்துல இருக்கும்போது சொல்லிருப்பாங்க, அதெல்லாம் பதிவு பண்ணிருப்பாங்க, ரெக்கார்ட்ல பதிவு பண்ணிருப்பாங்க. ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, புதிய கட்டணம் திறப்பில் இருக்கும்போது எல்லா அதினங்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொண்டு அந்த செங்கோலை பாதுகாப்பான அந்த இடத்துல அந்த பாராளுமன்றத்தில் வைக்க வேண்டும். உள்ளது இந்த செங்கோலுக்கான மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி முன்பு ஒரு காலத்தில் செய்வாங்க, இப்போ அது எப்படி செய்யப்படும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. செங்கோல்ன்றது இங்கிருந்து போனது, அது வரலாற்று சுவடாக மாறாமல் அது அப்படியே தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது முன்னாடி செஞ்சது தான் இப்பயும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும், அதில் எந்த விதமான மாறுதலும் இருக்காது. முன்னாடி எப்படி செஞ்சாங்க, இப்போ எப்படி அது கண்டினியூ ஆக போகுது, அது அது என்ன செய்யணும், இல்லை அது அது மியூசியம்ல இருந்த மாதிரி அங்கேயும் பேரளவில் வைக்காம எப்படி இருக்கணும்ன்றது இருக்குல்ல, பாராளுமன்றத்தில் வைக்க போகிறாங்க, சபாநாயகர் பின்னு இருக்கையில் வைக்க போகிறாங்க, அவ்வளோதான். அது எல்லாருக்கும் தெரியறதுக்காக வைக்கிறாங்க, அவ்வளோதான். எப்போதுமே அது வந்து நினைவுபடுத்தி பார்க்குறாங்க, செங்கோலை நினைவுபடுத்தி பார்க்க எல்லாருக்கும் தெரியணும்ல. ஒவ்வொரு 5 ஆண்டு காலம் ஆட்சி மாறும்போது இந்த செங்கோலை இரு அதே இடத்துல இருக்கிறது பெரிய நமக்கு எல்லாருக்கும் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. ஏன்னா சத்தியபிரமாணம் எடுப்பாங்க, அந்த நேரத்தில் வேத புத்தகங்கள்லாம் இருக்கும், இதன் மீது நான் சாட்சியாக தான் நான் வந்து நியாயமாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த செங்கோல் இருக்கக்கூடிய பகுதின்றது அங்கே நான் போய் சொல்ல மாட்டேன், அந்த இயற்கையில் இருக்கிறப்ப நியாயமாக நடந்துப்பேன், அந்த இயற்கையை சுற்றி அப்படி அப்படி கேட்குறேன். அந்த செங்கோலுக்கான வலிமை என்ன இருக்குன்னு கேட்குறேன். சாதாரணமாக அதுவும் ஒரு இயற்கை பக்கத்தில் இருக்க போதா, இல்லை அந்த அதுக்கான வரலாறு என்னன்னு கேட்குறேன். அந்த செங்கோலுக்கான பலம் என்னன்னு கேட்குறேன். நம்ம செங்கோல் நீர் தேவராமல் ஆட்சி நடத்துவது அது ஒரு தரும சின்னம், தருமம் அழியாமல் இருப்பதற்காகத்தான். நந்தியே ஒரு தர்ம தேவதை தான். அந்த தருமம் எப்படி அழிந்ததோ அந்த உலகம் அழிந்துவிடும். தர்மம் எப்போதும் நிலைத்து நிற்க வேண்டும்ன்றதற்காக இந்த நந்தி சின்னத்தை வைத்திருக்கணும். செங்கோல் மேலே நந்தி சின்னம் இருக்கிறது. இனி அதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மக்களுக்கான சேவைகளை ஈடுபடணும் அப்படின்னா, தருமம் எல்லோரும் தருமம் எப்போதும் நிலைத்தும் இருக்க வேண்டும். தர்மம் இருக்கிற வரையும் இந்த உலகம் நிலைத்து நிற்கும், தர்மம் அழிந்தால் இந்த உலகம் அழிந்து விடும். அதுக்காக தான் நந்தி சின்னமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நந்தி நாமும் நமச்சிவாயவே என்று ஞான சுதந்திர பாடியிருக்கார். அதெல்லாம் திருமுறைகள் புத்தகத்திலே எல்லாம் இருக்குது. செங்கோல் கொடுத்தது, நேருக்கு செங்கோல் கொடுத்தது, அப்புறம் ராஜேந்திர பிரசாத் அவர்களாம் தம் மடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ராஜேந்திர பிரசாத்துக்கு 35,000 கஸ்தூரிபாய் நிதிக்காக 35,000 கொடுத்துருக்கிறார்கள். காமராஜர் வந்திருக்கிறார்கள். காமராஜருக்கு அவர்கள் தேசிய பாதுகாப்பு நிதிக்காக 65,000 3,250 கிராம் அந்த தங்கம் கொடுத்துருக்கிறார்கள். இதுவரை ஒவ்வொரு வெள்ள நிவாரண நிதிக்காகவும் நம்ம திருவாரூர் ஆதீனம் 15 லட்சம் கொடுத்துருக்கிறது. அப்புறம் கஜா புயலுக்காக 12 லட்சம் கொடுத்துருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தேச நிதிக்காக நம்ம திருவாதீனம் இந்த தர்மங்களை செய்து கொண்டு வருகிறது. இந்த தர்மங்கள் இது வந்து நடைபெறுவதற்கு காரணம் அரசர்கள் கொடுத்த சொத்து. அரசர்கள் கொடுத்த சொத்தை தான் இன்றைக்கி பாதுகாத்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி 900,000 ஏக்கர் 12,000 வேலைக்கு மேலே நிலங்கள்லாம் இருக்கிறது. இந்த நிலத்தை பாதுகாத்து இங்கே 10,000 பேர் நம்ம திருவாதி மடத்தில் வேலை பார்க்குறார்கள். அவர்களுக்கு ஊதியம் சம்பளமெல்லாம் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய நாடாளுமன்றம் கிடையாது.